பனிரெண்டுக்கும் மேற்பட்ட ஆயுர்வேத மூலிகைகள் அடங்கிய பக்க விளைவுகள் இல்லாத லிவ் இம்யூன் நோர்மோலிவ் மாத்திரைகள் வெறும் முன்னூறு ரூபாயில் டபிள்யூ 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 டாட் நோர்மோலிவ் டாட் காமில் வாங்கலாம் வணக்கம் உறவுகளே நாங்கள் மனிதனின் கதைகள் நிகழ்ச்சி மூலமாக இணைந்திருக்கின்றோம் வளமையாகவே பெண்களை பற்றிய வரலாற்று கதைகளையோ இல்லை என்று சொன்னால் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களை பற்றியோ நாங்கள் கதைப்பது வந்து வழக்கமாக இருக்கும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் பற்றி இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய இந்த வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய இந்த விடயங்கள் தொடர்பாக எல்லாம் பேசுவது வளர்க்கம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய வரலாற்றிலே பெண் ஆளுமைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் என்ன மாதிரியாக தங்களுடைய வாழ்க்கை முறைகளை நடாத்தி இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பேசிக்கொள்ள போகின்றோம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு முதலாவது பகுதியிலே இந்த நிகழ்ச்சியினுடைய முதலாவது பகுதியிலே சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஒரு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் குயிலியை பற்றி தான் நாங்கள் பேச போகின்றோம் நாங்கள் பலவிதமான பெண் ஆளுமைகளை பற்றி வரலாறுகளிலே இருந்து தெரிந்து கொண்டிருப்போம் அவற்றுள் முக்கியமான ஒரு ஆளுமையாக பார்க்கப்பட வேண்டியவர் குயிலி பெரியமுத்தன் ராக்கு என்ற தம்பதியினரின் மகளாகத்தான் இந்த குயிலி வந்து பிறந்திருக்கிறார் இவருடைய தாயாராக சொல்லப்படக்கூடிய ராக்கு அவரையும் வந்து மிகவுமே ஒரு வீரத்தில் சிறந்து விளங்கி இருக்கக்கூடிய பெண்மணியாக இருக்கிறார் புலி புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று சொல்லி சொல்வார்கள் அந்த மாதிரி தான் இந்த ராக்கு வந்து அவருடைய அந்த தன்னுடைய அந்த குடும்ப வாழ்க்கையிலும் சரி தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதிலும் சரி அதை தாண்டி வி விவசாயத்திலும் சரி இவற்றையெல்லாம் தாண்டி பலவிதமான செயற்பாடுகள் மூலமாக அவர் கூட வீரம் தான் அடையாளம் கண்டு காணப்பட்டிருக்கின்றார் இதனை தாண்டி ஒரு யாராலையுமே அடக்க முடியாத ஒரு காளையை அவருடைய அம்மாவாகிய அந்த ராக்கு வந்து அடக்குவதற்கு முயல்கின்றார் அந்த ஒரு நேரத்தில் அந்த காளையால் தாக்கப்பட்டு அவர் உயிரிழந்து போகின்றார் இவர்கள் மூன்று பேரும் தான் அந்த குடும்பத்திலேயே இருக்கின்றார்கள் ஆகவே அந்த அவருடைய தாயாரினுடைய இறப்புக்கு பிறகு இவர்கள் தந்தையும் குயிலியும் வந்து வேறு கிராமத்தை நோக்கி செல்கிறார்கள் இவர்கள் வந்து இந்த சிவகங்கை அந்த ஊருக்கு வந்து தங்களுடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அங்கேதான் இவர்களுடைய வாழ்க்கை வந்து மாற்றம் அடைகிறது சாதாரணமாக தன்னுடைய இள வயதிலேயே வந்து குயிலி வேலு கதைகளையெல்லாம் கதைகளை வளர்கிறார் அவருடைய தந்தை பலவிதமான கதைகளை வேலுநாச்சியார் பற்றிய கதைகளை எல்லாம் குயிலிக்கு சொல்லித்தான் வளர்க்கின்றார் அப்படி இருக்கும்போது வேலுநாச்சியாரனுடைய வீரமும் அவருடைய அந்த வரலாற்று கதைகளும் வந்து குயிலியை வெகுவாக தாக்கி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இப்படியான விடயங்கள் எல்லாம் இருக்கின்ற போதுதான் அந்த வேலுநாச்சியாரனுடைய அந்த ஒரு ஊருக்கு செல் சென்றிருக்கக்கூடிய குயிலி வந்து வேலுநாச்சியாரியை சந்திப்பதற்கு வெகுவாக முயல்கிறார் ஆனால் அவருடைய பாதுகாவலர்கள் அரண்மனை காவலர்கள் எல்லோருமே வேலுணாட்சியாரை குயிலி சென்று சந்திப்பதற்கான அனுமதியை வழங்க வழங்கவில்லை அதன் காரணமாக பல காலங்களாக இவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது பின்னாளில் முத்தனுக்கும் இல்லை சொன்னால் முத்தனும் குயிலியும் வேலுநாச்சியாரை சந்திப்பதற்கு ஆசைப்படுவதாக வேலுநாச்சியார் அறிந்து கொண்டதின் அடிப்படையில் அவர்களுக்கான அந்த அனுமதி வழங்கப்படுகிறது அதன் பிற்பாடு அரண்மனையில் இவர்கள் இருவருமே எங்கு வென்றால் எங்கு வேணுமானாலும் செல்லலாம் இல்லைன்னு சொன்னால் அவர்கள் அரண்மனைக்குள் எந்த நேரமும் வருவதற்கு அனுமதி வந்து வழங்கப்படுவதாக அவர்கள் மூலமாக சொல்லப்படுகிறது இந்த விடயங்கள் எல்லாம் தாண்டி வேலுநாச்சியாருக்கு அவருடைய தந்தை வந்து சிறந்த ஒரு ஒற்றனாக செயல்படுகிறார் குயிலினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய முத்தன் வந்து வேலுநாச்சியாருக்கு அந்த தேசத்திலே எங்கே என்ன விடயங்கள் நடந்தாலும் வந்து சரியான நேரத்திலே அவற்றை எல்லாம் கடத்தக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு வந்து அவர் வருகின்றார் தந்தையைப் போலவே சிறிய காலத்தின் பின்னதாக குயிலி கூட வேல் வேலுநாச்சியாருக்கு தன்னுடைய இந்த செயற்பாடுகளை தான் வந்து அறியக்கூடிய அந்த விடயங்களை எல்லாம் சரியான நேரங்களிலே கொண்டு சென்று சேர்க்கிறார் படியாக அந்த நாட்கள் எல்லாம் கடந்து கொண்டு இருக்கின்ற போது ஒரு நாள் வேலு ஆசிரியர் சிலம்பாட்டம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியரான வெற்றிவேல் வந்து குயிலியிடம் வந்து ஒரு ஓலைச்சுவடியை கொண்டு கொண்டு வந்து சேர்க்கின்றார் அந்த ஓலைச்சுவடியை குறித்த ஒரு இடத்தில் கொண்டு போய் சேர்க்குமாறு குயிலிக்கு வந்து அவர் ஒரு ஒரு விடயத்தை சொல்கின்றார் அப்படி இருக்கின்ற போது குயிலியால் அந்த அந்த விடயங்களை மறுக்க முடியவில்லை அவரை ஒத்துக்கொண்டு தான் குறித்த நேரத்துக்கு அந்த இடத்தில் கொண்டு போய் அந்த ஓலைச்சுவடியை சேர்ப்பதாக ஒத்துக்கொள்கின்றார் பிற்பாடாக அந்த ஓளிச்சுவடியை இவர் பிரித்து பார்க்கின்ற போது போர் தந்திரங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன அந்த அவர் உணர்ந்து கொள்கின்றார் இவர் இவ்வளவு இவ்வளவு ஒற்றனாக செயற்பட்டிருக்கின்றார் வேலுநாச்சியாரினுடைய அந்த போர் தந்திரங்களை எல்லாம் அறிந்து கொண்டு அவற்றை ஆங்கிலேயரிடம் சேர்ப்பதற்கான முயற்சியில் தான் தென்னையும் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட குயலி சற்றுமையை தாமதிக்காமல் வெற்றி வேலை

மீதும் அந்த அன்பும் தான் அவர்கள் அந்த ஒரு சிவ சிவகங்கை சீமையை ஆங்கிலேயரிடமிருந்து மீட்டுக் கொள்வதற்கு வந்து பெரும் காரணமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியாக வந்து குயிலி இருந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் இப்படி இந்த நாட்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற போது ஆங்கிலேயர்களுடைய ஒரு தந்திரமான செயல் மூலமாக வேலுநாச்சியாரினுடைய கணவர் வந்து கொல்லப்படுகின்றார் இத்தனை சோகங்களுக்கு மத்தியிலும் உடைந்து போயிருந்த வேலுநாச்சியாருக்கு ஆங்கிலேயர்களை பழி வாங்குவதற்கு பழி வாங்குவதற்கும் அதற்கு எதிரான செயற்பாடுகளை செய்வதற்கும் வந்து முற்றுமுழுதாக குயிலி தான் பக்க இருக்கிறார் இப்படியான நேரங்களிலே குயிலி முடிவெடுக்கிறார் தொடர்ந்துமே ஆங்கிலேயர்களை அந்த தேசத்தில் தங்குவதற்கு அனுமதித்தாலோ இல்லை என்று சொன்னால் தங்களுடைய செயற்பாடுகளிலே ஆங்கிலேயர்களுடைய தலையீட்டை தொடர்ந்து அனுமதித்தாலோ தாங்கள் நிம்மதியாக வாழ முடியாது அதிலும் குறிப்பாக வேலு சந்தோஷம் அவருடைய அந்த சரியான ஆட்சி முறை இவற்றையெல்லாம் அதிகமாக விரும்பினார் குயிலி அந்த காரணத்தினால் ஆங்கிலேயர்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கின்றார் ஆங்கிலேயர்களுடைய அந்த ஒரு ஆயுத கிடங்கு ஒன்று இருந்தது அதன் மூலமாக அவர்களுடைய இந்த நிலை தீர்ப்பை உருக்குலைக்க வேண்டும் என்பது அவருடைய முடிவாக இருந்தது ஆனால் அந்த ஆயுத கிழங்கை அழிப்பதற்கு குயிலினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய முத்தனும் சரி வேலுநாச்சியாரும் சரி குயிலிக்கு அனுமதி வழங்கவில்லை காரணம் நீ சிறிய பெண்ணாக இருக்கிறாய் உன்னால் இந்த விடயத்தை செய்து முடிக்க முடியாது உன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி அவர்கள் அந்த விடயங்களை செய்வதற்கான அனுமதியை குயிலிக்கு வழங்கவில்லை ஆனாலும் கூட குயிலிக்கு எப்படியாவது இந்த செயற்பாட்டை தான் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது இதன் காரணமாக ஒரு நவராத்திரி பூஜை வந்து சிவகங்கை சீமையிலே இருக்கக்கூடிய அம்மன் கோவிலிலே நடாத்துவதற்கு சகலவிதமான செயற்பாடுகளும் வந்து அரங்கேறி அரங்கேறியிருக்கிறது சகலவிதமான செயற்பாடுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த நேரத்தில் அங்கிருந்திருக்கக்கூடிய இல்லைன்னு சொன்னால் அங்கு கிடைத்திருக்கக்கூடிய எண்ணிகள் எல்லாவற்றையும் தென் மீது ஊற்றிக்கொண்டு தென்னை ஒரு தற்கொலை படையாளியாக தயார்படுத்திக் கொள்கிறார் கோயிலை அதன் பிற்பாடு அங்கிருந்த ஆங்கிலேயர்கள் எல்லாம் பார்த்து மிரளும் அளவுக்கு வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லி அஹ் கொண்டு அந்த ஒரு சத்தத்தோடு அவர் தென் மீது தீ வைத்துக் கொண்டு அந்த ஆயுத கிடங்கின் மீது பாய்கின்றார் இந்த ஒரு செயற்பாடு அந்த ஒரு சிறிய வயதிலே தான் தான் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு தேசத்திற்கு அதை தாண்டி வேலுநாச்சியார் மீதி இருந்திருக்கக்கூடிய அந்த அன்பும் பற்றும் தான் அவரை இந்த ஒரு பாரிய செயற்பாட்டை செய்வதற்கு உந்து சக்தியாக இருந்திருக்கிறது ஆனால் ஒரு இருக்க வேண்டிய இல்லைன்னு சொன்னால் மேய்சிலிருக்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அது இருக்கிறது யாருமே எதிர்பார்க்கவில்லை குயிலி வந்து இப்படியான ஒரு செயற்பாட்டை செய்வார் என்று சொல்லி என்ற ஏனென்று சொன்னால் ஒரு சின்ன வயசில் அதுவும் பெண்ணாக இருந்து கொண்டு இப்படியாக தான் துணிந்து ஒரு செயற்பாட்டை தென்னுடைய தேசத்திற்காக செய்திருக்கிறார் என்பது காலங்கள் கடந்து இன்றைக்கு வரைக்கும் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது முதல் பெண் போராளியாக முதல் பெண் தற்கொலைதாரியாக குயிலி அடையாளம் காணப்படுகின்றார் இரண்டாம் உலக போரின் போதுதான் முதலாவது தற்கொலைதாரிகள் வந்து உலகத்திலே செயற்பட்டிருப்பதாக வந்து வரலாறுகள் சொல்கின்றன ஆனால் இரண்டாம் தலை இரண்டாம் உலக போருக்கு முற்பட்ட காலத்திலேயே குயிலினுடைய வாழ்க்கை என்பது நடந்திருக்கின்றது அன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சம்பவம் தான் முதலாவது தற்கொலை தாக்குதலாக கூட சொல்லப்பட வேண்டியது அப்படி இருக்கும்போது இப்படியான இந்த செயற்பாடுகளுக்கு பின்பதாக தென்னோடு பக்கபலமாக இருந்திருக்கக்கூடிய அந்த குயிலியை இழந்துவிட்டு வேலுநாச்சியார் அப்படியே துடிதெடுத்து போகின்றார் ஆனாலும் கூட தங்களுடைய அந்த தேசத்திற்காக அங்கே வாழக்கூடிய அந்த மக்களினுடைய நன்மைக்காக குயிலி செய்திருக்கக்கூடிய அந்த ஒரு செயற்பாட்டை அவர்கள் எல்லோரும் எல்லோருமே மெச்சுகிறார்கள் அதன் அடிப்படையில் பிற்பாடாக ஆங்கிலேயர்கள் அங்கிருந்து முற்றுமுழுதாக வெளியே இருக்கிறார்கள் அந்த தேசமே விடுதலை பெறுகின்றது இப்படியாக ஒரு தேசத்தினுடைய விடுதலை மதித்து வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு ராணிக்காக வேலுணாட்சியாருக்காக அந்த குயிலி செய்திருக்கக்கூடிய இந்த செயற்பாடுகள் எல்லாம் வரலாற்றிலே பெரும் பொக்கிஷங்களாக பார்க்கப்படுகின்றன குயிலி சார்ந்திருக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள் தொடர்பாக இன்னமும் அவருடைய வாழ்க்கையில் பேசப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கதைக்கின்ற போது இன்னமும் அது ஒரு நல்ல விளக்கத்தை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஊடக விரிவுரையாளர் கிருத்திகா தர்மராஜா அவர்களோடு தொடர்ந்துமே ஒரு பகுதி காத்திருக்கிறது இந்த பகுதியோடு நிந்துஜா இணைந்து கொள்கிறார் இதிலே இருந்து நாங்கள் பலவிதமான விடயங்களை தொடர்ந்துமே அறிந்து கொள்ளலாம் இந்த கோயிலையை பற்றி சுவாரசியமா போய் கொண்டிருந்ததுல இன்னும் கொஞ்சம் சுவாரசியம் ஏற்ற விதமா நாங்கள் வந்து ஒருத்தங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறோம் இந்த கோயிலையை பற்றிய நிறைய நல்ல விஷயம் வந்தாலும் அதற்குள்ளேயே நிறைய விமர்சனங்கள் எழுந்த வண்ணமே இருக்கின்றன அது எல்லாத்தையுமே வாக்குவாதம் செய்கிற முகமாகத்தான் நாங்கள் ஒருத்தங்களை உங்களுக்கு வந்து அறிமுகம் செய்ய போகின்றோம் அந்த வகையிலே ஊடக விரிவுரையாளர் கிருத்திகா தர்மராஜா அருட்குமரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம்

கதாபாத்திரம் ஒன்று நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு வீரத்தை விளை விளைந்த ஒரு பெண்ணாக அல்லது ஒரு மிகவும் ஒரு தன்னுடைய வேலைநாச்சியாக இருக்கின்ற அந்த அரசிக்கு மிகவும் துணையாக இருந்த ஒரு பெண்ணாக உருவகித்து அதற்கான ஆதாரங்களை சுட்டி ஒரு சிலர் இருக்கின்றனர் எனவே உண்மையில் இந்த ஒரு கதாபாத்திரம் ஒரு வாத பிரதிவாதங்களுக்கு உட்படுகின்ற ஒரு கதாபாத்திரமாகத்தான் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது அதில் முக்கியமாக குறிப்பிடக்கூடிய ஒன்று ஒன்றாக நாங்கள் பார்க்கலாம் ஜீவபாரதி என்பவர் எழுதிய ஒரு தொடர்கதை அதில் தான் அந்த குயிலி பற்றிய கதாபாத்திரம் தொடர்பாக நிறைய விவரங்கள் சொல்லப்படுகின்றன குயிலி பின் ஒரு கதாபாத்திரம் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டது போல அவர் ஒரு ஒரு பெண்ணாகவும் அதே நேரத்தில் அவர் வேலுநாச்சியாருக்கு மிகவும் ஒருவராக இருந்ததாகவும் அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவராகவும் என்று சொல்லி அந்த கதாபாத்திரம் தொடர்பாக நிறைய படிமங்கள் சொல்லப்படுகின்றன ஜீவபாரதி எழுதிய அந்த ஒரு தொடர் நூல் ஒரு தொடர் கதை ஆன ஒரு நூலில் உருவகிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான பாத்திரம் மட்டுமே என்று சொல்லி குருசாமி என்பவர் அடித்து கூறுகின்றார் தனது ஒப்பனைகளின் நூல் என்கின்ற ஒப்பனைகளின் நூல் கூத்து என்கின்ற நூலில் அதாவது இப்படி ஒரு பாத்திரம் இருக்கவே இல்லை இது ஜீவ பாரதி என்பவர் ஒரு புனைகதைக்காக சேர்க்கப்பட்ட ஒரு பாத்திரம் மட்டுமே தான் பொதுவாக எங்களுக்கு தெரியும் இந்த வரலாறுகளில் சில சில விடயங்கள் தான் உண்மையாக இருக்கும் சில விடயங்களை சுவாரஸ்யத்துக்காகவே நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் கற்பனை மூலமாக குறிப்பாக இது போன்ற ஒரு வீரமான பாத்திரம் ஏற்றுவது மேல் எல்லும் அந்த வரலாற்றை ஒரு சுவாரஸ்யமாக்கும் என்பதற்காகவே இவ்வாறான ஒரு கதாபாத்திரம் சேர்த்துக் கொள்ளப்பட்டது என்று சொல்லியும் அதில் சொல்லப்பட்ட விடயங்கள் எதுவுமே உண்மை இல்லை என்று சொல்லியும் குருசாமி நிறைய காரணங்களையும் உதாரணங்களையும் அடுக்குகின்றார் அதில் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு நடந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அந்த கிழக்கிந்திய போர் தொடர்பான விடயம் தான் ஏனென்றால் அதில் தான் குயிலி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டதாகவும் அவர் தனது உடலில் நெய்யை ஊற்றிக்கொன்று நெய்யை பூசிக்கொண்டு தன் உடலை தியாகம் செய்ததாக நாங்கள் வரலாறுகள் கூறுவதாக பார்க்கின்றோம் குருசாமி என்ன சொல்கின்றால் அப்படியான ஒரு போரை நடக்கவில்லை என்று அடித்து கூறுகின்றார் ஏனென்றால் அந்த போர் நடந்ததற்கான ஆதாரங்கள் தொடர்பாக ஆங்கிலேயர்களுடைய நூல் நூல்கள் எதிலுமே சான்றாதாரங்கள் இல்லை என்றால் நான் பொதுவாக இந்த வரலாறுகளை பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக ஆங்கிலேயர் எழுதி வைத்த தான் எடுத்துக்கொள்கின்றோம் ஆனால் அவர்கள் இவ்வாறான ஒரு கதாபாத்திரத்தை பற்றி எழுதவே இல்லை என்றும் இந்த போரே ஒரு கற்பனையான ஒரு விடயம் தான் என்றும் அந்த போர் தொடர்பாக குறிப்பிட்ட விடயங்கள் கூட அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் அந்த போர் நடைபெற்றது என்ற என்றும் பாஞ்சோர் என்கின்ற ஆங்கிலேய கேப்டனின் ஊடாகத்தான் அந்த போர் நடைபெற்றது என்றும் தான் அதில் ஜீவபாரதி குறிப்பிடுகின்றார் எழுதுகின்றார் ஆனால் குருசாமி என்ன சொல்கிறார் என்றால் அந்த போர் என்றது நடக்காதது காரணம் என்னவென்றால் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிகளில் பாஞ்சோர் என்பவர் அந்த இடத்திலே இல்லை அவர் ஏற்கனவே அவர் உடல்நிலை சரியில்லாததால் அவர் மீண்டும் தனது சொந்த இடத்துக்கு சென்று விட்டார் என்று எனவே ஆளே இல்லாத இடத்தில் எப்படி நாங்கள் ஒரு போரை நடத்தி இருக்க முடியும் என்று சொல்லி குருசாமி என்றவர் முதல்ல சொன்னார்கள் கோயில் என்ற கதாபாத்திரமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி ஒரு போரை நடக்கவில்லை என்று சொல்லி எல்லாருமே எல்லாமே கற்பனையா போய் கொண்டிருக்கேன் சொல்லி கொண்டிருக்கேன் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் அப்படி ஒரு போர் நடந்தால் நிச்சயமாக அந்த பாத்திரம் ஒன்று வந்திருக்க வேண்டும் எனவே போரே நடக்கவில்லை இந்த போர் என்பதே கற்பனையான ஒரு பாத்திரம் என்று ஆனால் ஒரு கல்வெட்டு வரி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தோழி குயிலியின் துணை கொண்டு என்று சொல்லி அதில் குயிலியாகத்தான் இருக்க முடியும் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது இதனை விட குறிப்பாக காளியர் கோவில் மோ சேகர் என்பவர் எழுதிய ஒரு நூல் ஒன்று அந்த நூல் வந்து வீரம் விளைந்த சிவகங்கை சீமையின் செம்மன் என்கின்ற நூலில் தான் பற்றி முதலாவதாக அச்சல் குறிப்பிட்டதாக சொல்லப்படுகிறது அதையும் விட முன்னாள் மத்திய இணையமைச்சர் இந்தியாவில் இருந்த சுதர்சன என்பவர் ஐந்தாம் ஆண்டளவில் காங்கிரஸ் நூற்றாண்டு வரலாற்று வரலாற்றில் மறைக்கப்பட்ட வீரமங்கை வேலு நாச்சியாரின் முதல் சுதந்திர போர் என்கின்ற நூலில் கூட குயிலி பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் வாரான ஒரு கதாபாத்திரம் இருந்ததாகவும் அவர் வேலு நாச்சியாருக்கு மிகவும் ஒரு நம்பிக்கையான ஒரு மெய் பாதுகாவலராக இருந்தார் என்றும்

நடைபெறவில்லை என்றுதான் நடைபெறாத ஒரு இடத்தில் எப்படி கோயில் என்கின்ற ஒரு கதாபாத்திரம் இருந்திருக்க முடியும் என்றும் இது இவர்கள் ஒரு சுவாரஸ்யத்துக்காகவும் அதுவும் அந்த அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண் என்கின்ற கருத்தும் வேலுநாச்சியார் வந்து எல்லாருக்குமே தெரியப்பட்ட ஒரு பேசப்படுகின்ற ஒரு பெண்ணாக கருதுகின்றவர்கள் என்னதுக்காக கோயிலையை வந்து எடுத்துக்காட்டாக சொல்கின்றார்கள் இல்ல அவருடைய வரலாற்றை வந்து மறைக்கின்றார்கள் அவருடைய சாதிதான் காரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதை பற்றி நீங்க நினைக்கிறீங்க அது தொடர்பாகவும் வாத பிரதிவாதங்கள் இருக்கின்றேன் என்றால் அவருடைய சாதி தொடர்பாகவும் சரியான சான்றாதாரங்கள் இல்லை என்று குரு ராஜ்குரு சொல்கிறார் அவரொரு பிற்படுத்தப்பட்ட பெண்ணாக இருக்க முடியும் அவர் ஒரு அருந்ததி அருந்ததி வம்சத்தை சார்ந்த ஒரு பெண்ணாக இருக்க முடியும் என்று அந்த குறிப்பிட்ட அந்த சாதியின் பெயரை சொல்கிறார்கள் அது தமிழக அரசின் ஆறாம் ஆண்டிற்குரிய பாட புத்தகத்திலும் அவ்வாறுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று ஆனால் குருசாமி என்ன சொல்கிறார் என்றார் இது எல்லாம் ஒரு அரசியல் நோக்கத்துக்காகத்தான் அவர்கள் அதை நீச்சி ஏனென்றால் ஒரு பிற்படுத்தப்பட்ட பெண் இவ்வாறு போரிட்டு அவர் இவ்வாறு தன் உயிரை மாத்த கொள்கிறார் என்றால் அவர் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுவார் அவர் குறிப்பாக அந்த சாதி சார்ந்த ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தவரையில் நமக்கு எல்லோருக்குமே தெரியும் சாதியை மையப்படுத்திய அரசியல் ஒன்றும் இருக்கின்றது கட்சிகளுக்கு இடையிலும் சாதியை மையப்படுத்திய வரலாறுகளை அவர்கள் இந்த இடத்தில் கொஞ்சம் மாற்றி அமை அமைப்பதற்காகத்தான் இவ்வாறான ஒரு சாதியை மையப்படுத்தி இந்த குறித்த பெண் ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர் என்றும் அதனால் தான் அவர் இவ்வாறு போரிட்டார் என்றும் தொடர்பாகவும் அந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறதாகத்தான் அதை கருதுகிறார்

நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பே இப்படி குயிலி வந்து தன்னுடைய உயிரை வந்து மாய்த்து கொண்டிருக்கின்றார் அதுல இருந்தே நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வெளிப்படையாக வருகின்றது என்ன அப்படின்னு சொன்னா இரண்டாம் உலக பொருளா முதல் குண்டு பெண் தற்கொலை குண்டு தாரி வந்து என்று சொல்கின்றீர்கள் அதே பட்சத்துல குயிலையும் அப்படித்தான் சொல்கிறோம் எதை நாங்கள் நம்புவதை எடுத்துக்கொள்வது எங்களுக்கு இல்ல இது ஒரு மிக ஒரு அழான கேள்வியான உண்மையிலது அதற்கு பதில் சொல்வது கடினம் காரணம் என்னவென்றால் அஹ் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எல்லா விடயங்களையும் அந்த முதலாவது என்பது வரும் பொழுது அது மேற்கத்திய நாடுகளில் தான் அநேகமான விடயங்களையும் எடுத்துக்கொள்கிறோம் இந்த கதாபாத்திரம் உண்மை என்பதற்கு அப்பால் ஒருவேளை இந்த பெண் உண்மையில் இவ்வாறு உயிரை மாய்த்து கொண்டிருப்பாராக இருந்தால் கூட அந்த முதலாவது என்கின்ற அந்த நிலையை அவருக்கு கொடுப்பதற்கு அந்த நேரத்தில் இருந்திருக்கக்கூடிய ஆய்வாளர்களோ அல்லது அந்த சில அரசியல் காரணங்களுக்காக அது மறைக்கப்பட்டிருக்கலாம் அது உண்மையில் எங்களுக்கு தெரியவில்லை ஆனாலும் அது ஒருவேளை மறைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போல முதலாவது பெண் அவர்தான் அவ்வாறு தன் உயிரை தன்னுடைய இனத்துக்காக தன்னுடைய தேசத்துக்காக மாய்த்து கொண்டவர் என்றால் உண்மையில் அது வரலாற்றில் மிகவும் போற்றப்பட வேண்டிய ஒரு ஒரு பாத்திரமாகத்தான் நான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் சிவகங்கையில் ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் அவருக்கு ஒரு நினைவு சின்னம் அமைத்திருக்கிறார்கள் குயிலி என்கின்ற அந்த அந்த பாத்திரத்துக்கு அந்த அந்த வந்து ஒரு நினைவு சின்னம் ஒன்றை அமைத்திருக்கிறார்கள் உண்மை பொய் என்பதற்கு அப்பால் ஏதோ ஒரு நோக்கத்துக்காகவும் காரணத்துக்காகவும் தான் அந்த நினைவு சின்னத்தை அமைத்திருக்க வேண்டி வருகின்றது அதுபோல் அவருக்காக பாட அவருக்காக ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் குருசாமி சொல்வது போல அது ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக இருந்தாலும் கூட ஆனால் அந்த ஒரு பெண் வரும் பொழுது அதுவும் ஒரு வீரமான ஒரு பெண் நாட்டுக்காக தன்னுடைய இனத்துக்காக போராடின என்ற ஒரு பெண் தொடர்பான ஒரு பாத்திரமாக அது இருந்தாலும் கூட அவர் சொல்வது போல கதை பாத்திரமாக சுவாரஸ்யமான வேண்டிய அல்லது எல்லோரும் எல்லோருக்கும் கொஞ்சம் அதை பிடித்துக் கொள்கின்ற அறியாமலே நாம் அவர் அவள் ஈர்க்கப்படுகின்ற ஒரு பாத்திரமாக தான் இருக்கிறது அப்படி பொழுது அந்த பாத்திரம் உண்மையாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்றுதான் நினைக்க தோன்றுகின்றது ஏனென்றால் சார்ந்த ஆசியனத்தை ஆசிய நாட்டை சார்ந்த ஒரு பெண் இவ்வாறான ஒரு தியாகத்தை செய்திருக்கிறார் என்றால் அல்லது இவ்வாறான ஒரு செயற்பாட்டை செய்திருக்கிறார் என்பது கொஞ்சம் அது தான் உண்மையில் நாங்கள் நோக்க வேண்டும் ஆனாலும் கூட ஆய்வாளர்களிடையே இது தொடர்பான சில வாத பிரதிவாதங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று தான் அவ்வாறான ஒரு பாத்திரமே முற்றும் இல்லை என்பதா என்பதாக இருக்கிறது உண்மையில்

வாழ்க்கை அது ஒரு கேள்வி எல்லோருக்குள்ளையும் எழுப்புகின்றது என்னவென்றால் கண்டிப்பாக இவ்வாறான ஒரு ஆங்கிலேயர்கள் எல்லாரையும் அச்சப்பட வைத்த ஒரு கதாபாத்திரமாக அது இருக்கிறது உண்மை ஜீவபாரதியின் அந்த நூலை பொறுத்தவரையில் அப்படியானால் கண்டிப்பாக ஒரு சிறு குறிப்பேனும் அந்த பெண்ணை பற்றி இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு இல்லை என்பது உண்மையில் அப்படி ஒரு பாத்திரம் இல்லை என்பதற்கான ஒரு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி குருசாமி என்கிறவர் தன்னுடைய அந்த நூலில் குறிப்பிடுகிறதை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும் நிச்சயமாக இப்படி ஒரு பெண் வாழ்ந்தாளா இல்லையா அப்படி ஒரு பெயர் இருந்தது அப்படி ஒரு கதாபாத்திரம் சொல்லி நிறையவே விமர்சனங்கள் இடத்துல சந்தேகங்களும் இருக்கின்றன நிறைய பேருக்கு தெரியாது எங்களுடைய சந்ததியாக இருக்கட்டும் உங்களுடைய குழந்தைகள் வந்து ஓ வேலுராட்சியார வரலாறை பற்றி கதைக்கின்றார்களே தவிர ஆனால் குயிலினுடைய கதாபாத்திரம் வந்து மறைக்கப்படுகின்றது இப்படி இருக்குல்ல இன்னும் இன்னும் சுவாரஸ்யமான மனிதர்களோட நான் உங்களுக்கு சந்தேகப்படுறேன் நீங்களும் தான் என்னோட சேர்ந்து பயணிக்க போகின்ற அந்த வகையில் இன்றைய தினம் மிக்க நன்றிகள் உங்களுக்கு எனக்கும் சந்தோஷமாக இருந்தது உண்மையில் இது போன்ற வாழ்ந்த வாழுகின்ற அல்லது வாழப்போகின்ற பல பெண்களை பற்றி மனிதர்களின் என்கின்ற இந்த பகுதிகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்வதில் உண்மையில் மகிழ்ச்சி இது போன்ற நிறைய விடயங்களை இன்னும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கின்றேன் நிச்சயமாக நன்றி பற்றிய பல விடயங்களை இன்னமுமே விளக்கமாக நீங்களும் அறிந்திருக்க கூடியதாக இருக்கும் என்னதான் அவர் அவர் பற்றிய விமர்சனங்கள் வந்து இருந்தாலும் கூட நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்கக்கூடிய அவருடைய துணிச்சலான செயற்பாடுகள் இவற்றை எல்லாம் நாங்கள் மறந்துவிட முடியாது அந்த ஒரு விடயத்தோடு இன்றைய நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு நாங்கள் வருகின்றோம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கலாம் இன்னமுமே நாங்கள் பேச வேண்டிய பெண் கதாபாத்திரங்கள் பற்றி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் எடுத்து வருவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நிகழ்ச்சியிலிருந்து இருந்து விடைபெற்று செல்லலாம் நன்றி